இன்றைய வேத வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயோ 7:21. பிரியமானவர்களே, பூமியிலே 3 சித்தங்கள் உண்டு. ஒன்று மனிதனின் சுய சித்தம், அடுத்தது சாத்தானுடைய சித்தம், மூன்றாவது தேவ சித்தம். இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சுய சித்தத்தை செய்து மனமும் மாம்சமும் விரும்பினதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, என்னை யாரும் வழிநடத்த வேண்டியதில்லை, எனக்கு என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள தெரியும் என்று பெருமையுடன் பேசுகிறார்கள். இதுதான் சுய சித்தம். சில பேர் சாத்தானுக்கு தங்களை விற்று போட்டு அவன் நடத்தும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். சிலருக்கு சாத்தான் ஏவுதல் கொடுக்கிறான், சிலரை ஆக்கிரமித்து கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படி ஆட வைக்கிறான். அன்றைக்கு லேகியோன் பிடித்த மனிதன் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறை தோட்டங்களின் நடுவே வாழ்ந்து வந்தான். அவன் தன்னைத்தானே கீறிக்கொண்டு பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு சாத்தானே காரணம். ஆனால் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவார். உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் 1000 மடங்கு உயர்ந்தவை, மேன்மையானவை. உங்களுக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் தான் தெரியும், ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலமும் தெரியும். அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து உத்தமமான வழியிலே உங்களை நடத்த வேண்டும் என்று பிரியப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேளுங்கள். தமஸ்கு வீதியிலே கர்த்தரால் பிடிக்கப்பட்ட சவுல் என்கிற பவுல் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்ற கேள்வியுடன் தன் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார். கர்த்தர் அவருக்கு தம்முடைய வழிகளையும் சித்தத்தையும் தெளிவாய் போதித்தார். இன்றைக்கும் தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறவர்களை வழி நடத்த கர்த்தர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.